கிரிஜா தலைப்பு செய்திகள் கோவிட் தொற்றை எதிர்த்து போராடும் மருத்துவர்கள் செவிலியர்களுக்கு உலக சுகாதார தினமான இன்று நன்றி செலுத்துவோம் பிரதமர் நரேந்திரமோடி நாடு முழுவதும் கொரோனா நோய் தொற்றுக்கு ஆளானோர் எண்ணிக்கை நான்காயிரத்து நானூற்று இருபத்தி ஒன்றாக அதிகரிப்போம் மாணவர்களின் மனநலனை பாதுகாக்க அனைத்து பல்கலைக்கழகங்களும் கல்லூரிகளும் தொலைபேசி மூலம் ஆலோசனை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் பல்கலைக்கழக மானிய குழு வலியுறுத்தல் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்ட பத்து வயது குழந்தை உட்பட ஐந்து பேர் கோவை மருத்துவமனையில் குணமடைந்தனர் உலகம் முழுவதும் கோவிட் தொற்றால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை எட்டுகிறது லண்டன் மருத்துவமனையில் பிரிட்டன் பிரதமருக்கு தீவிர சிகிச்சை உலகம் முழுவதும் கோவிட் தொற்றால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை பரிசீலிக்க ஐநா பாதுகாப்பு சபை நாளை மறுநாள் கூடுகிறது விரிவான செய்திகள் உலக சுகாதார தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது உலக சுகாதார அமைப்பு தோற்றுவிக்கப்பட்ட ஏப்ரல் ஏழாம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் இந்நாளாக கடைபிடிக்கப்படுகிறது இதை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் நாம் ஒருவருக்கொருவர் உடல் நலத்துடன் இருக்க வேண்டும் என்று பிரார்த்திப்பதோடு கோவிட் தொற்றை எதிர்த்து மிக தைரியமாக போராடி வரும் மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் ஆகியோருக்கு இந்நாளில் நன்றி தெரிவிப்பது நமது கடமை என்று கூறியுள்ளார் இந்த நோய் தொற்றை அகற்றுவதற்காக நாம் அனைவரும் சமூக இடைவெளியை பராமரிக்க வேண்டும் என்ற பழக்கத்தை தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் என்றும் ட்விட்டர் செய்தியில் அவர் கூறியுள்ளார் அப்படி செய்வதன் மூலம் அந்நோயிலிருந்து நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்வதோடு பிறரையும் பாதுகாக்கிறோம் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மக்கள் அனைவரும் உடலை ஆரோக்கியத்துடன் வைத்துக் கொள்ள உலக சுகாதார நாள் நமக்கு நம்பிக்கையை அளிக்கக்கூடியதாக இருக்கும் என்றும் உடற்பயிற்சிகள் செய்வதன் மூலம் ஒட்டுமொத்த சுகாதாரத்தை மேம்படுத்த முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி அரபு நாடுகளில் ஒன்றான பஹ்ரைன் நாட்டின் அரசர் அஹமத் பின் இசா அல் கலிஃபாவுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் கோவிட் தொற்றால் உலகம் முழுவதும் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் அதனை எதிர்கொள்ள உலக நாடுகள் எடுத்து வரும் நடவடிக்கைகள் தொடர்பாக இரு தலைவர்களும் விவாதித்தனர் கோவிட் தொற்றை தடுக்க மேற்கொண்டு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாகவும் அவர்கள் இருவரும் விவாதித்தனர் பஹ்ரைன் நாட்டில் வசிக்கும் ஆயிரக்கணக்கான இந்தியர்களின் நலன்களை பாதுகாக்க அந்நாட்டு அரசு எடுத்த நடவடிக்கைக்காக அந்நாட்டின் அரசரிடம் பிரதமர் நன்றி தெரிவித்துக் கொண்டார் கடந்த பத்து நாட்களாக கொரோனா வைரஸ் தொற்றால் அவதிப்பட்டு வரும் பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் வயதாகும் ஜான்சனுக்கு உடல்நிலை மோசமானதை அடுத்து லண்டனில் உள்ள செயின்ட் தாமஸ் மருத்துவமனையில் நேற்று சேர்க்கப்பட்டார் வீட்டிலேயே கடந்த பத்து நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த அவர் உடல்நிலை மோசமானதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக பிரதமர் இல்ல செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது அவர் விரைந்து குணமடைய செயற்கை சுவாச கருவிகள் தேவைப்படலாம் என்றும் முன்னெச்சரிக்கையாக அதுவும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் இல்ல செய்தி தொடர் தொடர்பாளர் தெரிவித்தார் வெளியுறவுத்துறை அமைச்சர் டோம்னிக் ரோப் தனது பணிகளை தற்காலிகமாக பார்த்துக் கொள்ளுமாறும் பிரதமர் அறிவுறுத்தியுள்ளார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய டொமினிக் கோவிட் தொற்றுக்கு எதிராக பிரதமர் போரிஸ் ஜான்சன் எடுத்த நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வது தமது பணியாக இருக்கும் என்று கூறினார் அரசு பணிகள் தொடர்ந்து நடைபெறும் என்றும் செயின்ட் தாமஸ் மருத்துவமனையின் தலைசிறந்த மருத்துவர்களின் கண்காணிப்பில் பிரதமர் இருப்பதாகவும் எனவே அவரது உடல்நிலை குறித்து கவலை கொள்ள தேவையில்லை என்றும் அவர் தெரிவித்தார் இந்நிலையில் போரிஸ் ஜான்சன் விரைந்து குணமடைய வேண்டும் என்று உலக தலைவர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் அமெரிக்கர்கள் அனைவரும் அவர் விரைவாக குணமடைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திப்பதாக அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளாா் நேற்று வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் போரிஸ் ஜான்சன் சாதாரண வார்டிலிருந்து தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக வந்த செய்தி மிகவும் வருத்தமளிப்பதாக கூறினார் தமக்கு சிறந்த நண்பராக அவர் திகழ்ந்ததாகவும் அவர் உடலாலும் உள்ளத்தாலும் வலிமையான மனிதர் என்றும் ட்ரம்ப் மேலும் குறிப்பிட்டார் போரிஸ் ஜான்சன் உடல்நிலை மோசமானதாக வந்த செய்தி அந்நாட்டை மட்டுமல்லாமல் உலகின் பல நாடுகளையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது பிரிட்டன் பிரதமர் விரைவில் குணமடைந்து மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்புவார் என்று நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் தடுப்பு பணிகளுக்காக நிதி சிக்கனத்தை கடைபிடிக்கும் வகையில் குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் பிரதமர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளத்தில் முப்பது சதவீதம் பிடித்தம் செய்ய மத்திய அமைச்சரவை முடிவு செய்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நேற்று புதுதில்லியிலிருந்து முதன்முறையாக காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் கூறினார் கொரோனா தடுப்பு பணிகளுக்கு பெருமளவு நிதி நிதிச் சிக்கனத்தை கடைப்பிடிக்கும் வகையில் பிரதமர் உள்ளிட்ட அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளத்தில் முப்பது சதவீதம் பிடித்தம் செய்யப்படும் என்று கூறினார் இதற்கென நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதிய சட்டத்தில் திருத்தம் செய்வதற்கான அவசர சட்டம் பிறப்பிக்க அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் மற்றும் அனைத்து மாநில ஆளுநர்களும் சமூக பொறுப்புணர்வு அடிப்படையில் தாங்களாக முன்வந்து சம்பள பிடித்தம் செய்ய ஒப்புக்கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார் இந்த சம்பள பிடித்தம் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைக்கு வருவதாகவும் ஓராண்டு காலத்திற்கு பிடித்தம் செய்யப்படும் என்றும் அமைச்சர் ஜவடேகர் கூறினார் மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியை இரண்டு ஆண்டுகளுக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கவும் அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தாா் வருமான வரி சுங்க வரி ஆயத்தீர்வை உள்ளிட்ட அரசின் அனைத்து வருவாய்களும் மத்திய ஒருங்கிணைந்த நிதிக்கு மாற்றப்படுவதுடன் இந்த நிதியிலிருந்து செலவிடப்படும் தொகைக்கு நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் பெறப்படும் என்றும் அவர் கோரினார் கொரோனா வைரஸ் தொற்று பரவுவதை தடுக்க மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து பணியாற்றி வருவதாகவும் பிரகாஷ் ஜவடேகா் தெரிவித்தார் நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நான்காயிரத்து நானூற்று இருபத்தி ஒன்றாக உயர்ந்துள்ளது கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை நூற்று பதினான்காக அதிகரித்துள்ளது இதுவரை முன்னூற்று இருபத்தி ஆறு பேர் குணமடைந்துள்ளனர் அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் எழுநூற்று நாற்பத்தி எட்டு பேரும் அதற்கு அடுத்தபடியாக அறுநூற்று இருபத்தி ஓரு பேரும் தலைநகர் தில்லியில் ஐநூற்று இருபத்தி மூன்று பேரும் கேரளாவில் முன்னூற்று இருபத்தி ஏழு பேரும் இந்நோய் தொற்றுக்கு ஆளாகியுள்ளனர் அண்டை மாநிலமான ஆந்திராவில் இருநூற்று அறுபத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் குறைந்தபட்சமாக அருணாச்சல பிரதேசம் மிசோரம் திரிபுரா ஆகிய வடகிழக்கு மாநிலங்களில் தலா ஒருவர் பாதிக்கப்பட்டுள்ளனர் உத்தரப்பிரதேசத்தில் முன்னூற்று ஐந்து பேரும் ராஜஸ்தானில் இருநூற்று எண்பத்தி எட்டு பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் மருத்துவமனைகளுக்கு தேவைப்படும் ஆக்ஸிஜன் விநியோகம் தடையின்றி நடைபெறுவதை அனைத்து மாநில அரசுகளும் உறுதிப்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது இது தொடர்பாக மத்திய உள்துறை செயலர் அஜய் பல்லா அனைத்து மாநில தலைமைச் செயலாளர்களுக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் ஆக்ஸிஜன் விநியோகம் சுமூகமாகவும் எந்தவித இடையூறும் இல்லாமல் நடைபெற வேண்டும் என்று அவர் கேட்டுக் ஆக்சிஜன் தயாரிப்பு நிறுவனங்கள் மற்றும் அது தொடர்புடைய பணிகளில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்களிலிருந்து இவற்றை வாகனங்களில் கொண்டு செல்லும் பணியும் அதில் பணிபுரியும் ஊழியர்களுக்கும் ஊரடங்கில் இருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் அவர் கூறியுள்ளார் அதே நேரத்தில் மருத்துவமனைகளுக்கு ஆக்சிஜன் சிலிண்டர்களை கொண்டு செல்லும்போது சமூக விலகலை கடைபிடித்து நோய் பரவாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் இந்த விதிமுறைகளை கண்டிப்புடன் பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் கோவிட் தொற்று அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு குறைந்த செலவிலான தனிமைப்படுத்தும் பிரிவுகளை உருவாக்கும் முயற்சியில் துறைக்கு சொந்தமான ஆயுத தளவாட ஆலைகள் ஈடுபட்டுள்ளன தற்காலிக கூடாரங்கள் தனிமைப்படுத்தும் வார்டுகள் போன்ற ஏற்பாடுகள் ஆகியவற்றை உருவாக்கும் பணியில் கான்பூரில் உள்ள ஆயுத தளவாட தொழிற்சாலை ஈடுபட்டுள்ளது ராணுவ நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படும் கூடாரங்களின் விலையிலிருந்து இவை முப்பது சதவீதம் குறைவாக கிடைக்கும் ஒன்பது புள்ளி ஐந்து ஐந்து சதுர மீட்டர் பரப்பளவு கொண்ட கூடாரங்களில் அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய இரண்டு நோயாளிகளை தங்க வைத்து சிகிச்சை அளிக்க முடியும் மருத்துவ பரிசோதனை மற்றும் அவசரகால கால சிகிச்சைக்கு இத்தகைய கூடாரங்களை பயன்படுத்திக் கொள்ள முடியும் கோவிட் தொற்றால் வீடுகளில் முடங்கியுள்ள மாணவர்களை உற்சாகப்படுத்தவும் அவர்களது மனநலனை பாதுகாக்கவும் தொலைபேசி மூலம் ஆலோசனை வழங்கும் உதவி மையங்களை ஏற்படுத்துமாறு அனைத்து பல்கலைக்கழகங்களையும் கல்லூரிகளையும் பல்கலைக்கழக மானியக் குழு கேட்டுக்கொண்டுள்ளது மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் கல்வி நிலையங்களில் இத்தகைய வசதியை ஏற்படுத்த வேண்டும் என்று யுஜிசி வலியுறுத்தியுள்ளது இந்த உதவி மையங்களில் மனநல ஆலோசகர்கள் மூலமாக மாணவர்களுக்கு உரிய ஆலோசனைகளை வழங்க வேண்டும் என்றும் மாணவர்களின் மனநலனை அவ்வப்போது கண்காணிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மாணவர்கள் மத்தியில் உள்ள மன அழுத்தத்தை போக்கும் வகையில் அவர்களோடு பேராசிரியர்கள் மற்றும் உளவியல் நிபுணர்கள் கலந்துரையாட வேண்டும் என்றும் தொலைபேசி மின்னஞ்சல் சமூக வலைதளங்கள் மற்றும் இதர டிஜிட்டல் சாதனங்களை கொண்டு இவற்றை செய்ய வேண்டும் என்றும் யுஜிசி கூறியுள்ளது கோவிட் குழுக்கள் ஒன்றை மாணவர்கள் விடுதி காப்பாளர்கள் மூத்த பேராசிரியர்கள் ஆகியோரை கொண்டு உருவாக்க வேண்டும் என்றும் இக்குழு உதவி தேவைப்படும் மாணவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது பார்மாசுடிக்கல் இன்கிரீடியன்ட் எனப்படும் மருந்து பொருட்களால் செய்யப்பட்ட பனிரண்டு வகை மருந்துகளை ஏற்றுமதி செய்ய விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளை மத்திய அரசு நீக்கியுள்ளது பொதுவாக விட்டமின் மற்றும் ஊட்டச்சத்து ஊக்கியாக செயல்படும் ஆக்டிவ் பார்மாசுட்டிக்கல் பொருட்களை கொண்டு டினிடோசல் மெட்ரோனிடோசல் விட்டமின் பி ஒன் பி சிக்ஸ் பி டுவெல் போன்ற மருந்துகள் தயாரிக்கப்படுகிறது கோவிட் தொற்று பாதிப்புகளால் மருந்து பொருட்களை ஏற்றுமதி செய்ய பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தன இந்நிலையில் ஊட்டச்சத்து மற்றும் விட்டமின் மருந்துகள் இந்த வகை பொருட்களை ஏற்றுமதி செய்ய விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ளன எனினும் பாராசமல் போன்ற நோய் பாதிப்புகளுக்கு வழங்கப்படும் மருந்துகள் மீது விதிக்கப்பட்ட ஏற்றுமதி தடை தொடர்ந்து நீடிக்கும் என மத்திய உர மற்றும் ரசாயனத்துறை இணையமைச்சர் மான்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் ஊரடங்கு காலத்தில் பொதுமக்களுக்கு மருந்து மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் தங்கு தடையின்றி கிடைப்பதை உறுதிப்படுத்தும் பணியில் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளது இதற்காக சரக்கு விமானங்கள் பயன்படுத்தப்படுகின்றன சிறு நகரங்களுக்கு இடையே இயக்கப்படும் விமானங்கள் மூலமாக மருந்து மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் தொலைதூர பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்படுகின்றன ஏர் இண்டியா நிறுவனத்தின் நூற்று பதினாறு விமானங்களும் அந்நிறுவனத்தின் துணை நிறுவனமான அலையன்ஸ் ஏர் இந்திய விமானப்படை விமானங்களும் பவன்ஹான்ஸ் மற்றும் தனியார் விமானத்தின் ஹெலிகாப்டர்களும் இதற்காக பயன்படுத்தப்படுகின்றன இவை அனைத்தும் சேர்த்து நூற்று அறுபத்தி ஒரு டன் சரக்குகளை நேற்று நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு கொண்டு சேர்த்துள்ளன மருந்துகள் முகக்கவசங்கள் மற்றும் இதர நுகர்வு பொருட்கள் ஆகியவை வடகிழக்கு மாநிலங்களுக்கும் லட்சத்தீவுக்கும் மலைப்பகுதிகள் அதிகமாக உள்ள மாநிலங்களுக்கும் கொண்டு செல்லப்பட்டுள்ளன இவை தவிர ஸ்பைஸ் ஜெட் ப்ளூ டாட் இண்டிகோ போன்ற தனியார் விமானங்களின் சரக்கு விமானங்களும் வர்த்தக அடிப்படையில் அத்தியாவசிய பொருட்களை ஏற்று செல்கின்றன கோவிட் தொற்று பரவல் உலகில் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இன்றைய நிலவரப்படி இந்நோய் தொற்றால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை எழுபத்தி ஐந்தாயிரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் கணிசமானோர் குணமடைந்து வருவது ஆறுதல் அளிக்கும் விஷயமாகும் உலகிலேயே ஐரோப்பாதான் கோவிட் தொற்றால் அதிகமாக பாதிக்கப்பட்ட பகுதியாக உள்ளது ஐரோப்பாவில் உள்ள இத்தாலி ஸ்பெயின் ஜெர்மனி பிரான்ஸ் ஆகிய நாடுகளில் கணிசமானோர் இந்நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அதிகபட்சமாக இத்தாலியில் நேற்று வரை பதினாறாயிரத்து ஐநூற்று இருபத்தி மூன்று பேரும் ஸ்பெயினில் பதிமூன்றாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி மூன்று பேரும் உயிரிழந்தனர் கோவிட் தொற்றால் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ள இத்தாலி பொருளாதாரத்தை நிலைநிறுத்த அந்நாட்டு அரசு நானூற்று முப்பது பில்லியன் அமெரிக்க டாலர்களை ஒதுக்கியுள்ளது தேக்கமடைந்துள்ள வர்த்தகத்தை ஊக்கப்படுத்த இந்த நிதி உதவும் என்று இத்தாலி பிரதமர் தெரிவித்துள்ளார் பொருளாதார தேக்க நிலையால் லட்சக்கணக்கான மக்கள் வேலை ஜெர்மனியில் தொடக்கத்தில் இந்நோய் தொற்று கட்டுக்குள் இருந்தாலும் கடந்த சில நாட்களில் அதிகரித்துவிட்டது இதேபோல் பிரான்சிலும் படிப்படியாக நோய் தொற்றுக்கு ஆளான நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது இதேபோல் பிரிட்டனிலும் கோவிட் தொற்று படிப்படியாக அதிகரித்து வருகிறது இதன் காரணமாக தலைநகர் லண்டனில் மருத்துவமனைகளை நோக்கி நோயாளிகள் செல்வது அதிகரித்து வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன ஜெர்மனியில் சுமார் ஒரு லட்சம் பேரும் பிரான்சில் தொன்னூற்றி எட்டாயிரம் பேரும் பிரிட்டனில் ஐம்பத்தி ஓராயிரம் பேரும் இந்நோய் தொற்றுக்கு ஆளாகியுள்ளதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன ஐரோப்பாவுக்கு அடுத்தபடியாக கோவிட் தொற்று ஆட்டிப்படைக்கும் நாடாக அமெரிக்கா திகழ்கிறது அங்கு பத்தாயிரத்து எண்ணூற்று எழுபத்தி ஓரு பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் மூன்று லட்சத்து அறுபத்தி ஏழாயிரத்து அறுநூற்று இருபத்தி ஒன்பது பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதனால் அந்நாட்டின் அதிபர் பல நாடுகளிடம் நோய் தொற்றுக்கான தடுப்பு மருந்துகள் முகக்கவசங்கள் உடனடியாக பரிசோதிக்கக்கூடிய சாதனங்களை அனுப்பி வைக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளார் நிலைமையை சமாளிக்க ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் முக்கிய நகரங்களில் பணியமர்த்தப்பட்டுள்ளனர் முப்பதற்கும் மேற்பட்ட உடனடி மருத்துவமனைகளை அமைக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது நியூயார்க் மற்றும் லாஸ் ஏஞ்சல்ஸ் கடலோர பகுதிகளில் கப்பல்களுக்குள்ளேயே இரண்டு மருத்துவமனைகளை அமைக்கும் பணியிலும் அமெரிக்க கடற்படை ஈடுபட்டுள்ளது ஆசியாவில் ஜப்பான் தென்கொரியா பிலிப்பைன்ஸ் தாய்லாந்து மலேசியா ஆகிய நாடுகளில் கோவிட் தொற்று பரவியுள்ளது ஜப்பானில் துவக்கத்தில் குறைந்த நிலையில் இதன் பரவல் இருந்ததாகவும் தற்போது அதிகரித்து வருவதால் விரைவில் நாடு தழுவிய அவசர நிலை பிறப்பிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் அந்நாட்டின் பிரதமர் ஷின்சோ அபே தெரிவித்துள்ளார் இதற்கிடையே கோவிட் தொற்று உருவான சீனாவில் தற்போது நிலைமை கட்டுக்குள் இருப்பதாகவும் புதிதாக எவருக்கும் நோய் தொற்று பரவியதாக தகவல் இல்லை என்றும் அந்நாட்டு சுகாதாரத்துறையினர் தெரிவித்துள்ளனர் சேலத்தில் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் மாற்றுத் திறனாளிகளுக்கும் அத்தியாவசியப் பொருட்கள் ஆவின் பால் உள்ளிட்டவைகளை சமூக நலத்துறை அமைச்சர் சரோஜா வழங்கினார் சேலம் மணியனூர் பகுதியில் மனநலம் பாதிக்கப்பட்டோருக்கான மறு ஆய்வு மையம் இயங்கி வருகிறது இங்கு நூற்றுக்கும் மேற்பட்ட மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு உதவும் வகையில் ஆவின் பால் உள்ளிட்ட ஊட்டச்சத்து பொருட்களை அமைச்சர் வழங்கினார் பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர் ஒன்பது ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது 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 மூன்று என்ற வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டால் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான உதவிகள் கிடைக்க ஏற்பாடு செய்யப்படும் என்று தெரிவித்தார் இதுவரை ஏழாயிரம் அழைப்புகள்

எங்கள் மாற்றுத்திறனாளி மாவட்ட அலுவலர் அவர்களும் துறை அதிகாரிகளும் மாவட்ட தலைவர் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று உடனடியாக நிவாரணம் பணிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றது ஊரடங்கு உத்தரவு காரணமாக மதுரவாயில் பகுதியில் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட கூலி தொழிலாளி குடும்பத்தினர் ஆயிரம் பேருக்கு அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய தொகுப்பை ஊரக தொழில்துறை அமைச்சர் பெஞ்சமின் இன்று வழங்கினார் பின்னர் அப்பகுதிகளில் கிருமிநாசினி தெளிக்கும் பணியில் அமைச்சர் ஈடுபட்டார் முன்னதாக அத்தியாவசிய பொருட்கள் தொகுப்பினை வழங்குவதற்கு முன்பு அனைத்து பயனாளிகளும் சமூக இடைவெளியில் நிறுத்தி வைக்கப்பட்டனர் தொடர்ந்து அவர்களுக்கு கபசுர குடிநீர் வழங்கப்பட்டது நீலகிரி மாவட்டத்தில் தொற்று அறிகுறியுடன் இருந்த எட்டு பேரில் நான்கு பேருக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டு அவர்கள் கோவை இஎஸ்ஐ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா கூறியுள்ளார் உதகமண்டலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தொற்று உறுதி செய்யப்படாத மற்ற நான்கு பேர் கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் அவர்கள் வசித்து வந்த குடியிருப்பு பகுதிகளில் உள்ளவர்களுக்கு மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்டு கண்காணிக்கப்படுவதாகவும் ஆட்சியர் கூறினார் வெளிநாடுகள் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து நீலகிரி மாவட்டத்திற்கு வந்த ஆயிரத்து முன்னூற்று பனிரண்டு பேர் கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருந்ததாகவும் அவர்களில் எழுநூற்று எழுபது பேருக்கு தொற்று அறிகுறி எதுவும் இல்லை என்றும் தெரிவித்தார் மற்ற நாநூற்று நாற்பத்தி இரண்டு பேர் தொடர் கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா கூறினார் கோவை இஎஸ்ஐ மருத்துவமனையில் கோவிட் தொற்றிலிருந்து குணமடைந்த பத்து மாத குழந்தை உட்பட ஐந்து பேர் பாதுகாப்பாக வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் இவர்கள் இருபத்தி எட்டு நாட்கள் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஸ்பெயின் நாட்டிற்கு சென்று வந்த இருபத்தி ஆறு வயது மாணவி பெண் மருத்துவர் பத்து மாத குழந்தை வீட்டு பணிப்பெண் மற்றும் திருப்பூரை சேர்ந்த ஐம்பத்தி ஏழு வயதுடைய நபர் உள்ளிட்டோருக்கு கோவிட் தொற்று கண்டறியப்பட்டு கடந்த பதினான்கு நாட்களாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது சிகிச்சையில் அவர்கள் குணமடைந்ததை அடுத்து பல்வேறு பரிசோதனைகளில் கோவிட் தொற்று பாதிப்பிலிருந்து அவர்கள் விடுபட்டது கண்டறியப்பட்டதால் வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் ராசாமணி கோவையில் இதுவரை முன்னூறு பேருக்கு கோவிட் தொற்று பரிசோதனை செய்யப்பட்டதில் இருநூற்று இருபத்தி எட்டு பேருக்கு தொற்று இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் பேருக்கு தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் கிருஷ்ணகிரியில் கோவிட் தடுப்பை வலியுறுத்தும் வகையில் தெருக்கூத்து கலைஞர்கள் யமதர்மராஜன் சித்திரகுப்தன் வேடமணிந்து விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் அம்மாவட்டத்தில் வாகன ஓட்டிகளை கட்டுப்படுத்துவது பொதுமக்கள் சமூக விலகலை கடைபிடிப்பதை உறுதி செய்வது உள்ளிட்ட பணிகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் கோவிட் தடுப்பு குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர் இதன்படி காய்கறி விற்பனை மையம் இறைச்சிக் கடைகள் உள்ளிட்ட இடங்களில் தெருக்கூத்து கலைஞர்கள் வேடமிட்டு பொது பொதுமக்களிடையே விழிப்புணர்வை மேற்கொண்டு வருகின்றனர் சாலைகளில் தேவையில்லாமல் சுற்றித் திரிபவர்களை தடுத்து நிறுத்தி இவ்வாறு வெளியே சுற்றித் திரிந்தால் தேவையற்ற இன்னல்களை சந்திக்க நேரிடும் என்பதை அவர்கள் எடுத்துரைக்கின்றனா் ஈரோடு மாவட்டத்தில் கோவிட் தொற்று முப்பத்தி இரண்டு நபர்களுக்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது அம்மாவட்டத்தில் பத்து இடங்களில் இருபத்தி ஒன்பதாயிரத்து எண்ணூற்று முப்பத்தி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்து ஒன்பதாயிரத்து எண்ணூற்று முப்பத்தி ஏழு பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர் அக்ரஹாரம் பாளையம் ஆகிய பகுதிகளில் நோய் தொற்று கண்டறியப்பட்ட நபர்களுக்கு நெருங்கிய தொடர்பில் இருந்தவர்கள் ரத்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு ஆய்வு அனுப்பும் பணி நடைபெற்று வருகிறது இதனை மாவட்ட ஆட்சியர் கதிரவன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் THANKS FOR JOINING US. பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர் ஊரடங்கு உத்தரவு காலத்தில் பொதுமக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் தங்கு தடையின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார் வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள நபர்கள் முழு சுகாதாரத்தை கடைபிடிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார் தினசரி மூன்று முறை வீடுகளில் கிருமிநாசினி கொண்டு சுத்தப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார் பொதுமக்கள் நூற்று நான்கு மற்றும் ஒன்று பூஜ்ஜியம் ஏழு ஏழு என்ற கட்டணமில்லா தொலைபேசியை தொடர்பு கொண்டு உதவிகளை பெறலாம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார் கோவிட் தொற்று பரவல் தடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ள அனைத்து தூய்மை பணியாளர்களுக்கும் பத்து லட்சம் ரூபாய் காப்பீடு செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது வழக்கறிஞர் பிரகாசம் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள இந்த மனுவில் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் நேரடி அரசு நியமனம் மற்றும் ஒப்பந்தத்தின் மூலம் ஆயிரக்கணக்கான தூய்மை பணியாளர்கள் உள்ளாட்சி அமைப்புகளிலும் குடிநீர் வடிகால் வாரியங்களிலும் பணியாற்றி வருவதாக குறிப்பிட்டுள்ளார் மருத்துவர்கள் செவிலியர்கள் போன்று தன்னலம் கருதாமல் சேவை செய்து வரும் இவர்களுக்கு நோய் தடுப்பு சாதனங்களோ உயிர்காப்பு உபகரணங்களோ வழங்கப்படுவதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு செய்துள்ள தமிழக அரசு தூய்மை பணியாளர்களுக்கும் குறைந்தது பத்து லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு செய்ய வேண்டும் என அவர் தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளார் இந்த வழக்கு நாளை விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது துறையின் புதிய செய்தித் தொடர்பாளராக மூத்த அதிகாரி அனுராக் ஸ்ரீவஸ்தவா நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு தொகுப்பை சேர்ந்த இந்திய வெளியுறவுப் பணி அதிகாரியான அனுராக் ஸ்ரீவஸ்தவா இதற்கு முன் எத்தியோப்பியாவில் இந்திய தூதரக பணியாற்றி வந்தார் மேலும் ஜெனிவாவில் ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர தூதரகத்திலும் வெளியுறவுத்துறை தலைமையகத்தில் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ஈரான் நாடுகளுக்கான பொறுப்பு அதிகாரியாகவும் பணியாற்றியுள்ளார் ஜம்மு காஷ்மீரின் குப்வாரா மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே ஏற்பட்ட துப்பாக்கி சண்டையில் ஐந்து ராணுவத்தினர் வீர மரணம் அடைந்த நிலையில் ஐந்து தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் குப்வாரா மாவட்டத்தின் கேரன் பகுதியில் எல்லைக் கட்டுப்பாட்டு கோட்டுக்கு அப்பாலிலிருந்து இந்திய எல்லைக்குள் ஊடுருவ தீவிரவாதிகள் சிலர் முயன்றனர் அவர்களை ராணுவத்தினர் தடுக்க முயன்றபோது இருதரப்புக்கும் இடையே துப்பாக்கி சண்டை நடைபெற்றது நீண்ட நேரம் நீடித்த இந்த சண்டையில் ஐந்து தீவிரவாதிகள் உயிரிழந்தனர் ராணுவ வீரர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே வீர மரணம் அடைந்தார் மற்ற நான்கு பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக ராணுவ செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் வீர மரணம் அடைந்த ராணுவத்தினரில் இருவர் இமாச்சல பிரதேசத்தையும் இருவர் உத்தரகாண்ட் மாநிலத்தையும் மற்றொருவர் ராஜஸ்தான் மாநிலத்தையும் சேர்ந்தவர்கள் என ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்தன விண்வெளி வளங்களை பயன்படுத்த சர்வதேச அளவில் ஆதரவு திரட்டுவதை ஊக்குவிக்கும் உத்தரவில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார் சந்திரன் செவ்வாய் உள்ளிட்ட கிரகங்களில் ஆய்வுகளை மேற்கொள்ளும்போது அங்கு கிடைக்கும் பொருட்களைக் கொண்டு ஆய்வுகளை மேற்கொள்ளவும் விண்வெளி ஆராய்ச்சித்துறையை ஊக்குவிக்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபருக்கான துணை உதவியாளர் கான்பி தெரிவித்துள்ளார் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட தீர்மானத்தின்படி விண்வெளியில் அமைதியை நிலைநிறுத்துவதற்கு அனைத்து நாடுகளும் உதவ வேண்டும் என்ற ஒப்பந்தத்தை அமெரிக்கா பின்பற்றாது என இந்த உத்தரவின்படி தெரிவிக்கப்பட்டுள்ளது விண்வெளியில் கிடைக்கும் வளங்களை பயன்படுத்திக் கொள்ள அமெரிக்கர்களுக்கு உரிமை உள்ளது என்ற அந்நாட்டு காங்கிரஸ் தீர்மானத்தின்படி இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவிட் நிலவரம் குறித்து ஆலோசனை நடத்த ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டம் நாளை மறுநாள் உள்ளது உலகத்தை அச்சுறுத்தி வரும் பெருநோயான கோவிட் தொற்று பாதிப்புகள் மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்த வேண்டும் என உலக நாடுகள் ஐநாவை வலியுறுத்தி வந்தன எனினும் சீனா அமெரிக்கா இடையே இதுகுறித்து கருத்து வேறுபாடு நிலவி வந்தது பெரும்பாலான ஐநா உறுப்பு நாடுகள் கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தியதை அடுத்து வரும் வியாழக்கிழமை இக்கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தேச அளவில் அனைத்து நாடுகளும் இணைந்து கோவிட் பாதிப்பை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இக்கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது உலகம் முழுவதும் தற்போது அறுபது லட்சம் புதிய செவிலியர்களின் தேவை ஏற்பட்டுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது கோவிட் பாதிப்பு உலகம் முழுவதும் பேரழிவை ஏற்படுத்தியுள்ள நிலையில் வைரஸ் தொற்று ஏற்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் செவிலியர்களின் பணி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பது செவிலியர்களை கொண்டே செய்யப்படுவதால் உலக சுகாதாரமே தற்போது செவிலியர்களின் அர்ப்பணிப்பை நம்பியுள்ளது கடந்த ஐந்து ஆண்டுகளில் உலகம் முழுவதும் நாற்பத்தி ஏழு லட்சம் புதிய செவிலியர் ியர்கள் மருத்துவ சேவையில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டுள்ளதாகவும் ஒட்டுமொத்தமாக இரண்டு கோடியே எண்பது லட்சம் செவிலியர்கள் உலகம் முழுவதும் பணியாற்றி வருவதாகவும் உலக சுகாதார அமைப்பின் அறிக்கை தெரிவிக்கிறது எனினும் தற்போதைய சூழ்நிலையில் கூடுதலாக அறுபது லட்சம் செவிலியர்களின் தேவை ஏற்பட்டுள்ளதாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்றும் நாளையும் ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அந்த மையம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் உள்தமிழகத்தில் ஒரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் அரசாகவும் பதிவாகும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் கோவிட் தொற்றை எதிர்த்து போராடும் மருத்துவர்கள் செவிலியர்களுக்கு உலக சுகாதார தினமான இன்று நன்றி செலுத்துவோம் பிரதமர் நரேந்திர மோடி நாடு முழுவதும் கொரோனா நோய் தொற்றுக்கு ஆளானோர் எண்ணிக்கை நான்காயிரத்து ஒன்றாக அதிகரிப்பு மாணவர்களின் மனநலனை பாதுகாக்க அனைத்து பல்கலைக்கழகங்களும் கல்லூரிகளும் தொலைபேசி மூலம் ஆலோசனை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் பல்கலைக்கழக மானியக் குழு வலியுறுத்தல் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்ட பத்து வயது குழந்தை உட்பட ஐந்து பேர் கோவை மருத்துவமனையில் குணமடைந்தனர் உலகம் முழுவதும் கோவிட் தொற்றால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை எழுபத்தி ஐந்தாயிரத்தை எட்டு லண்டன் மருத்துவமனையில் பிரிட்டன் பிரதமருக்கு தீவிர சிகிச்சை உலகம் முழுவதும் கோவிட் தொற்றால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை பரிசீலிக்க ஐநா பாதுகாப்பு சபை நாளை மறுநாள் கூடுகிறது பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் பிற்பகல் இரண்டு மணிக்கு வணக்கம்